வெல்கம் டு ஜனாசமையல் ஜனாசமையல் இன்னைக்கு நம்ம கேரளாக்கு தான் இருக்கோம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனதே ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு மதுரைக்கு போகவே செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ அங்கே பெட்ரோல் போட்டு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக கிளம்ப ஆரம்பித்தோம் தேனி கம்பம் குமுளி அந்த சைடு தான் இது போகிறோம் நம்ம இப்போ நம்ம நம்மளோட சொந்த வண்டியில் தான் போயிருந்தோம் இதில் ஃப்ளைட் மூலமாகவும் வர்றாங்க கொச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது இந்த வகமன் நைட் ஒரு ஒம்பரை மணி இருக்கும் நம்ம கேரளா பக்கத்தில் வந்துட்டோம் சரி டின்னரை முடிச்சுட்டு கிளம்பலான்னு ஆள் ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையானதை சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் எங்கே போனாலும் சரி டின்னருக்கு இட்லி தான் சாப்பிடுவேன் நம்ம ஊர் மாதிரி சட்னிலாம் கொடுக்கலைங்க சாம்பார் மீன் குழம்பு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு ஹோட்டல் சோலா தான் இதோட நேமு ஒரு வழியாக மலையை சுற்றி சுற்றி ஏறுறதுக்குள்ளே எனக்கு வாமிட் அதிகமாகிடுச்சு கேரளாவுக்கு வரதுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு டைம் எனக்கு ஏற்கனவே நாங்கள் ரிசார்ட் புக் பண்ணி வச்சுருந்தோம் வா சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசார்ட்டு அவங்கவுங்களுக்குன்னு தனியாக கார் பார்க்கிங் ரெண்டு வண்டி நிப்பாட்ட அளவுக்கு இடம் இருந்துச்சு இல்லை நின்று பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு உள்ளே சரி மார்னிங் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு நம்ம தங்கியிருந்த வீடு இதுதான் ஒரு வீடாகவே கொடுத்துருந்தாங்க ஃபோர் நேரத்துக்கு தெரிஞ்சவங்களால் நாங்கள் ஏற்கனவே கால் பண்ணி சொல்லிட்டோம் ஸோ எங்களுக்கு நாலு பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தாராளமே இதில் தங்கிக்கலாம் நல்லா ரெண்டு பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் இருந்துச்சு அது கூட கிச்சனும் கொடுத்துருக்காங்க நம்ம தேவைன்னா இண்டக்ஷன் அடுப்பு கொண்டுட்டு வந்து கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் ஒன் டே தான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ரூம்ஸ்லாம் ரொம்பவே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டு ரூமுக்குமே தனித்தனி பீரோஸ் அண்டு அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சு நாங்கள் ஒரு த்ரீ டைம் வந்திருக்கோம் இந்த கேரளாவுக்கு ஆனால் கேரளாவில் இருக்கிற கோட்டையிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வாகமனுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இதனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம் இந்த பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு போய் பாருங்கன்னு இன்னொரு பெட்ரூம்லேயே உள்ளக்க படி வச்சு மேலே அதோடய மொத்த வியூவையும் பார்க்குற அளவுக்கு அழகாகவே செட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா படி கொஞ்சம் சின்னதுனால எங்கள் அம்மாலாம் மேலே ஏற முடியலை நான் பசங்க மட்டும்தான் மேலே ஏறி போய் பார்த்தோம் இப்போ நைட் நேர்னாலும் அவ்வளோவா தெரியல ஸோ நம்ம இறங்கிட்டு காலையில் பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தோம் செம்ம வியூ மொத்த வியூவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரிசார்ட்டோட மாடியில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு அங்கே ஜென்ஸ் மட்டும்தான் அலௌடு லேடிஸ்க்கு அலவுடு கிடையாது ஒரு செம்மையாக இருந்துச்சு நாங்கள் இங்கே போகலை என்னோடய ஹஸ்பண்ட் தம்பி தான் சேர்ந்து போயிருந்தாங்க ஐஸ் கட்டியை போட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு ஸோ டீ காஃபி எல்லாமே அதுக்கு தனியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க டிஃபன் உட்பட நம்ம என்ன வேணும்னு நம்ம முதல் நாளே சொல்லிட்டோம்னா மறுநாள் அதை அரேஞ்ச் பண்ணி நமக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றாங்க வீட்டுக்கே அதிகமாக இங்கே ஹனிமூன் கப்புள்ஸ் தான் நிறைய பேர் வர்றாங்க மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கெலாம் டிஃபன் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் பூரியும் ஃபுட்டும் சொல்லியிருந்தோம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் ரூம்பை லாக் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வாகமனுக்கு போயிட்டோம் இதுதான் ஸ்டார்ட் ஆகுது நல்ல ஒரு கூலிங் பிளேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரளாவில் இருக்கிற இந்த வாகமனுக்கு போகலாம் அங்கே வந்துருக்கிறது ஒரு அட்வென்ச்சர் பார்க்கு தான் இந்த இடத்த எப்படி நாங்கள் இது வரைக்கும் மிஸ் பண்ணோங்கிறது எங்களுக்கே தெரியலை எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே அலரல் சத்தம் அது சந்தோஷமாக என்னங்கிறது கூட தெரியலை எல்லாரும் பயத்திலேயே கத்திகிட்டு இருந்துச்சுங்க பாதி பேர் ஸ்கை ஜம்பில் நாங்கள் போயிருந்தது ஒரு வீக்கெண்டில் தான் ஸோ சரியான கூட்டம் ஒரு ஒரு மூவாயிரம் பேர் வந்திருந்தோம் இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு மார்னிங் நைன் இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும் காலேஜ் வேன் ஸ்கூல் வேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இப்படின்னு வண்டி வண்டியாக ஆள்கள் வந்து இறங்கிக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ பேர் வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்கை சைக்கிளிங் தான் இதுக்கு ஒரு ஆளுக்கு இரநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் தைரியமாக போயிட்டாரு என்னை கூப்பிட்டாங்க எனக்கு பயமாக இருந்ததுனால முடியலை என்னோடய பசங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை அதுகளும் சேர்த்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் ஒரு மெமரபிள் தானே அடுத்து வீடியோ எடுத்தால் தப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் ஃபேமிலியை மட்டும்தான் வீடியோ எடுக்கிறத காமிச்சேன்னா இந்த ஸ்கை ரோலிங் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் சேஃப் தான் இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல போகிறவங்க இந்த லோ ப்ரெஷர் உள்ளவங்க இவங்களுக்குலாம் அது ரொம்பவே பயமாக இருக்கும் கண்டிப்பாக எனக்கு ஒத்துக்கிறவே ஒத்துக்கிறகுதுமையிலே இவ்வளோ பெரிய ஏரியாவில் எப்படி இந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு பார்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா எல்லாமே ஃபுல் சேஃப்டியோடு தான் பண்ணியிருக்காங்க இதான் கப்புள்ஸ் ஸ்கை ஸ்விம்மாங்க என்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது நான் அங்கேயே மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவேன் இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறவங்க த்ரில்லிங்கை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த இடம் செட் ஆகும் பாவம் எங்கள் அம்மான்னால எல்லா இடமும் நடக்கவே முடியலை எங்கள் அம்மா ஒரு இடத்துல நாங்கள் சேஃபாக உட்கார வச்சுட்டோம் நல்லா இங்கே தொழுகிறதுக்கு இடமும் தாராளமாகவே இருக்குது ஒதுவெடுக்கிறதுக்காரங்கக்கட்டும் பாத்ரூம் வசதி எல்லாமே க்ளீனாக பக்காவாக இருக்குது நான் சொல்ல சொல்ல கேட்காம என்னோடய ஹஸ்பண்ட் இந்த ஸ்விங்கு காண்டி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டேன் ஸோ தம்பி அவங்க கூட போயிட்டு பார்க்கையில் இது என்னது மேலேருந்து ஊஞ்சல் ஆட்டுறாங்க அவ்வளோதானே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த வியூவில் இருந்து பார்க்கும் தான் தெரியுது எவ்வளோ அடி ஆழமாக இருக்குது அது அப்படின்னு வானத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் ஒரு கயிறு மிஸ் ஆனாலும் டைரக்டா பள்ளத்தாக்கு தான் அந்த அளவுக்கு இருக்குது இது ஆபத்தான இடம் மாதிரி ஆனால் நிறைய பேர் இந்த இடத்த ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க நம்மளை மாதிரி ஆள்கள் மட்டும் ஓரமாக நின்று ஒதுங்கி வேடிக்கை மட்டும் பார்க்குறோம் நிறைய லேடிஸ் இதில் இருந்தாங்க அதை அடுத்து ஒரு முக்கியமான இடத்த தான் நான் சொல்லணும் கிளாஸ் ஃப்ரிட்ஜு இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு போகிற வழியில் என் பொண்ணு பார்த்துட்டே போனால் எப்படிமா இவ்வளோ தூரத்தில் இருந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் நிறைய அதிகமாகவே வர்றாங்க நாங்கள் போயிருக்கும் போதே ஒரு இரநூறு பேர் இந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜுக்காண்டி வெயிட்டிங்கில் டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஒரு ஆளுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே இந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஃபாரினில் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே நான் இப்போ தான் பார்க்குறேன் ஸ்டார்ட் பண்ணையில் பக்கத்தில் தான் இருந்துச்சு ஸோ அதில் கொஞ்சம் நடந்தோம் என்னால் கண்ணாடியில் நடக்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு என் ஹஸ்பண்டும் பிள்ளையும் மட்டும் முதல்ல முன்னாடி போயிட்டாங்க நான் மெதுவாக கம்பியை பிடிச்சிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் போக போக பார்த்தோம்னா கீழே ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அப்போ தான் எனக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் டிக்கெட் எடுத்தது டைம் கரெக்டாக பன்னெண்டு ஐம்பது ஸோ கொஞ்சம் அந்த கிளாஸில் சூரியன் பட்டு அப்படி இருந்து அந்த கிளாஸுக்கு வந்து கூலிங்காக தான் இருக்குது நடக்க போகும்போது அந்தளவு வந்து அந்த இடம் ரொம்ப கூலிங் பிளேஸாக இருக்குது எங்கள் அம்மா இங்கே பயந்து பயந்து என் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தாங்க பாதிலே நான் வரல கீழே இறங்க போகிறேன்னு சொன்னாங்க அப்புறம் பணம் கட்டியாச்சு வாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டிங்களேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பையன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டான் இதோடய எண்டில் போய் நின்று அதோடய மொத்த வியூவே பார்க்குறாங்க வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க நமக்கு பாதி தூரம் போனதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் தான் அந்த மாதிரி ஃபீலிங்கு அடுத்தடுத்த டைம் போனோம்னா அந்த மாதிரி ஒரு பய உணர்வு வராது நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஒரு பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேராக விடுறாங்க முன்ன பின்ன மற்றவங்களாம் வெயிட்டிங்கில் நிற்கணும் பதினஞ்சு பேர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்த ஷிஃப்ட் ஆட்களை அனுப்புறாங்க இங்கேயே வீடியோஸ் எடுத்து தராங்க ஃபோட்டோஸ் தராங்க அந்த ஸ்பாட்லேயே ஆள் அங்கங்கே நிற்கிது எல்லா இடத்துலையுமே அவங்க வீடியோவை எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுருவாங்க த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா உண்மையிலேயே நம்ம கொடுத்த காசுக்கு செம ஒர்த்தபிள் நானும் லாஸ்ட்டில் வந்து நின்றுட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துவிட்டேன் இப்போ எல்லோரும் வரிசை நின்றுட்டு ஃபோட்டோ எடுப்போன்னு சொன்னாங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்லா கீழே பாரு அப்படின்னு சொல்லவும் நான் குனிஞ்சு பார்த்தேன்னா இல்லையா எனக்கு ரொம்ப தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் நமக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு நம்ம கிளம்பிடணும் இனி அடுத்த ஷிஃப்ட்டுக்கானே அங்கே எல்லோரும் வெயிட்டிங் நினைக்கிறாங்க எங்கள் அம்மா மெது மெதுவாக ஐயை பிடிச்சிக்கிட்டே மெதுவாக இறங்கிட்டாங்க செப்பல்ஸ்லாம் கீழேயே கழட்டிடணும் இங்கே செப்பல் போட்டுட்டு கிளாஸில் நடக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்னோடய பிள்ளைங்களுக்கு இங்கே வந்தது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் கேரளாவுக்கும் வந்திருக்கோம் மூணாறு அந்த சைடு வந்துட்டு அப்படியே திரும்பியிருக்கோம் இந்த மாதிரி வந்து இடங்களுக்கு நாங்கள் வந்தது கிடையாது உள்ளக்கையே ஸ்நாக்ஸ் டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் கோக் எல்லாமே இருக்குது நான் பாப்பாவெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க நான் எனக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காது ஸோ நான் ஒரு காஃபி அப்புறம் பாசி பருப்பு பனியாரம் வடை இந்த மாதிரி ஐட்டங்கள் நல்லா சூடாக அப்பப்போ போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை நான் வாங்கிக்கிட்டேன் நம்ம போயிட்டு வந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜை தூரத்துலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது எனிவே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் போயிட்டு வாங்க இந்த இடத்துக்கு ஜூஸ் அண்ட் வாட்டர் தான் அதிகமாக சேல் ஆகுது நாங்கள் அந்த இடத்த விட்டி கிளம்புனதுக்கப்புறமா மதிய லஞ்சுக்காண்டி அல் சாஜ்ங்கிற இந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம் இது அட்வெஞ்சர் பார்க் பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் மீன் குழம்பு சாப்பாடு கேட்டிருந்தோம் கேரளாவில் மீன் குழம்பு சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு ஆனால் இங்கே பிரியாணி மட்டும்தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் மூணு சிக்கன் பிரியாணி மூணு பீஃப் பிரியாணி வாங்கியிருந்தோம் நான் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டேன் நம்ம ஊர் மாதிரி பாஸ்மதிலாம் இல்லை இங்கே சீரக சம்பாளம் தான் போட்டிருந்தாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் இருந்த ரிசார்ட்டில் ரூப் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஓகே பாய் பாய் வாகமோன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்